சிம்மராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். மகநட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில முயற்சிகள் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமாக இருந்தால் மட்டும் இன்றைக்கி செயல்பட்டால் போதும். சில நேரங்கள் நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதாவது பேசும்பொழுது பார்த்துட்டோம்னா பக்கத்தில் இருந்து பேசாமல் அப்படின்னு சொல்லுவா, இல்லைன்னா நம்மக்கிட்ட இப்படி கையை தொடுவோம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஓ, அதிகமாக பேசின்னு இருக்குமோ, நம்ம லூஸ் ஸ்டாக்ஸ் நிறையா விட்டுன்னு இருக்குமோ, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாதிரி பேசுகிறோமோ, இல்லை நம்ம ஒன்று பேசி அவள் ஒன்று புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு பெரியவங்களுக்கு உள்ள கூட இருக்கிறவங்க நிறையா சொல்கிறது வழக்கம் இருக்குது. நம்மளுக்கே இது வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவமாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நம்ம பேசும் பொழுது நம்ம பேச்சுதல்ல நம்மளுக்கே கவனம் என்பது தேவை. நம்ம சரியாக பேசின்னு இருக்கோமா, அவள் என்ன பேசுகிறா அந்த பேச்சுக்கு நம்ம சரியாக பதில் சொல்கிறோமா அப்படிங்கிறத கவனமாக, தேவையான விஷயங்களை மட்டும்தான் பேசணும், தேவையற்ற விஷயங்களை பேசுறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்களுக்கு சில எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், நிறைய அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற எதிர்கால பிரயாணத்தை பற்றி திட்டமிடக்கூடிய அற்புதமான தினம். சிம்மராசி என்பர்களுக்கு அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இத்தனை நாள் போட்டிகளில் இருந்துட்டு இருக்கிறோம், அந்த போட்டியிலிருந்து உங்களை விட்டு தள்ளி போகிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு.